சாந்தமூர் 10,000 கடன் வாங்கிட்டு போயிட்டாரு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. ஆளே பார்க்கல, 6 மாதம் கழிச்சு வந்தா சாந்தமூர் இங்கே நின்னியா என்னையா எங்கே எங்கே பார்க்க போகிறோம் இப்பயே அழிக்க முடியான்னு கேட்குறேன். ஓ உனக்கு எனக்கு என்னையா, நேற்று என்னை பார்க்கல இன்றைக்கி என்ன உனக்கு இன்றைக்கி எனக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறார் சாந்தமூர். நான் என்ன சொல்கிறேன், ஐயோ 6 மாதத்துக்கு முன்னாடி 10,000 கடன் வாங்கினே இல்லை எப்படி எங்கள் லிங்க் இருக்குது பாருங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி கடன் வாங்கின பாக்கி இருக்கும்போது அப்போ கூப்பிட்டு கேட்பனா கேட்க மாட்டேன்னா கேட்பாரா கேட்க மாட்டாரா? கொடுத்தவர் கேட்பார், கொடுத்தவர் பதில் சொல்லி தான் ஆகணும், தவறு செஞ்சால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ 6 மாதத்துக்கு உள்ளாடி ஒன்று பாக்கி இருக்குன்னா செலவு நமக்கு தண்டனை உண்டான உண்டு, நல்லதாக இருந்தாலும் உண்டு கெட்டதாக இருந்தாலும் உண்டு. அதே போல் இந்த பூர்வ புண்ணியம் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சுருந்தானோ அதனுடைய பிரதிபலிப்பு இந்த காலகட்டத்தில் உண்டான உண்டு. சரி, இது எப்படிறா நான் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு நம்மதுக்கு புத்தி எப்படி வேலை செய்யும்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குமா? உடனே என்ன பண்ண, ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு அந்த ஜாதகத்தின் முன்ஜென்மத்தில் எந்த டேட்டாபுரத்தில் பிறந்திருக்கும், ஒரு ஜாதகம் 6/6/1992 12:02 ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சரி இந்த குழந்தைக்கு முன்னாடி எப்போ பிறந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஜாதகம், இந்த குழந்தையோட முன் ஜென்மத்தில் எத்தனாவது எத்தனை மணிக்கு இந்த குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சேன், அதுதான் பாஸ்ட் ஏஎல்பின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ஜாதகம் 1947 ஆகஸ்ட் 19 மத்தியானம் 2:01 பிறந்திருக்கு அப்படின்னு அந்த சாஃப்ட்வேர் சொல்லும். அந்த ஜாதகத்தோட டேட்டா பொருத்தை போட்டு இன்னும் கேட்டால் இதில் என்ன பிரதிபலிப்பு இருக்குது, இப்போ இன்றைய ஜாதகத்தில் என்ன பிரதிபலிப்பு கேட்குறீங்களோ, ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் அதே ஜாதகம் நான் 1947 போட்ட ஜாதகத்தும் வேலையை பற்றி தான் கேள்வி கேட்பீங்க, அதே வேலை இல்லை அப்படிங்கிறத அந்த ஜாதகம் காண்பிக்கும். அதுக்கான நிகழ் நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ போன ஜென்மத்தில் உள்ள தொடர்பு இந்த ஜென்மத்தில் நல்லது கெட்டது வருமான வரும், நல்லதும் வரும் கெட்டது வரும், அதான் நேற்று செய்த நல்லது கெட்டது இன்றைக்கு வரும், நேற்று செய்த வினைகள் இன்றைக்கு பாதிக்கும் என்றால், 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின கடன் பாதிக்கும் என்றால், அப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பாக்கி கடன் கொடுத்தாகணுமோ கொடுக்க வேண்டியது இல்லையா, கொடுத்தே ஆக வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, மனிதனாக பிறந்தால் நீங்கள் இருமொழிக்கு வரக்கூடிய காலகட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் சரியாமைச்சா எதிர்காலம் கண்டிப்பாக 100% ஆகும். பழைய காலத்தில் உள்ளதை வந்து ஒரு வகை அதையும் சரி பண்ணிக்கலாம், அது அதுக்கு தகுந்தாற்போல் நடக்கணும்.